வணக்கம், நான் உங்கள் சர்மி. பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக. சிரியாவில் இட்லி பகுதியில் உள்ள துருக்கி ராணுவத்தின் காவலரங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்களை சிரிய ராணுவம் சுற்றி வளைக்கும் அச்சுறுத்தல் சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சிரியாவுக்குள்ளே சென்றுள்ள துருக்கி ராணுவம் சிரிய அரசின் அனுமதி அல்லது கோரிக்கையுடன் அங்கு செல்லவில்லை. துருக்கி எல்லை அருகே சிரியாவுக்குள்ளே இருக்கும் குர்திஸ் இயக்கத்தினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தவே தாம் அங்கு சென்றுள்ளதாக துருக்கி அரசு கூறுகிறது. இது தொடர்பாக துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சிரியாவுக்கு உள்ளே கூட்டிலிருந்து ஒன்று ஒரு ஒப்பந்தம் உள்ளது. ஆனால் அந்த ஒப்பந்தம் இவர்கள் குறிப்பிடும் பகுதி அமைந்துள்ள சிரியாவின் அரசுடன் செய்யப்படவில்லை. அந்த வகையில் பார்த்தால் சிரியாவுக்குள் துருக்கி சென்றதே சர்வதேச சட்டத்தின்படி ஒரு விதமான ஆக்கிரமிப்பு என்றுதான் கூற வேண்டும். அமெரிக்க இராணுவம் சிரியாவுக்குள் இருப்பதும் கிட்டத்தட்ட அப்படியான ஒன்றுதான். அந்த வகையில் பார்த்தால் துருக்கி ராணுவம் சிரியாவுக்குள் அமைத்திருக்கும் எந்த ஒரு தளத்தையும் சுற்றி வளைக்கும் உரிமை சிரிய ராணுவத்திற்கு உள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த சுற்றி வளைப்புகள் அதிகம் நடைபெற தொடங்கியுள்ளதாக துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் இதுவரை பெரிய அளவில் பேசப்படாமல் ஓரளவுக்கு அடக்கியே வாசிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இட்லி பகுதியை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சிரிய ராணுவம் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள இந்த நேரத்தில் துருக்கி ராணுவம் தமது நாட்டுக்குள்ளே இருப்பது சிரியாவுக்கு இடைஞ்சல்தான். அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் மிகவும் தர்ம சங்கடத்தில் இருப்பது ரஷ்யாதான். காரணம், ரஷ்யாவும் துருக்கியும் கூட்டுநோந்து என்ற ஒப்பந்தத்தை வைத்திருக்கின்றன. அதே ரஷ்ய ராணுவம் சிரிய ராணுவத்துடன் இணைந்து இட்லி பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இன்றைய தேதியில் மிக குழப்பமான கூட்டணிகள் எல்லாம் உள்ள நாடு சிரியாதான்.